Hi viewers, welcome to VD Editors. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். விதவிதமான சாக்லேட்ஸ்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கார்பியன் லாலிபாப். என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஸ்கார்பியன்னாலே விஷத்தன்மையுடையது, கொத்துனா செத்துருவோம் அப்படின்லாம் பயப்படுவோம் இல்லையா விவர்ஸ்? ஆனா இங்க நியூ மெக்சிகன் கண்ட்ரியில லாரி பீட்டர்மேன் அப்படின்றவர் அவருடைய ஹாட்லிக்ஸ் கடையில இந்த புதுவிதமான ஸ்கார்பியன் லாலிபாப்பை அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, வெட்டுக்கிளி லாலிபாப், மண்புழு லாலிபாப்னு விதவிதமான லாலிபாப்பை அறிமுகப்படுத்திருக்காரு. இன்ஸ்டண்டா கிரீன் ஆப்பிள் மண்புழு ரோல் பண்ணி கூட சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா அமெரிக்கால அறிமுகமான யூரின் கேண்டியை பத்தி பார்க்க போறோம். பேரை கேட்டோன்னே முகம் அருவறுப்பாகுது இல்லையா? ஆமா வியூவர்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் யூரின் சாம்பிள் வச்சிருக்க மாதிரியே டப்பாவில் இந்த கேண்டியை தயாரிச்சிருக்காங்க. அதுவும் வெளியில் இருக்கவங்க பார்க்கறதுக்கு நம்ம யூரின் சாப்பிட்ற மாதிரியே இருக்கணுன்றதுக்காக, அவங்கள ப்ராங்க் பண்ணுறதுக்காகவே இந்த யூரின் கேண்டியை மஞ்சள் கலர்லேயே வச்சிருக்காங்க. அடுத்ததா ஜாப்பனீஸ் மக்களை அறிமுகப்படுத்தின ஒரு புதுவிதமான கேண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் மொக்கோ மொக்கோ மொக்லெட்ஸ். பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஸ்டர்ன் டாய்லெட் வடிவமைப்பில் அதை அமைச்சிருக்காங்க. அதோட மேற்பகுதியில் அவங்க தயாரித்த கேண்டியை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினோம்னா கீழ்ப்பகுதியில் நுர நிறைய கேண்டி வருங்க. அதில் ஸ்டாப் போட்டு குடிக்கணும். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? மறுபடியும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகிற பீப்ஸ் காட்டன் கேண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காட்டன் கேண்டி வந்து பார்த்திங்கனாலே ரொம்ப சாஃப்டாக ப்ளப்பியாக இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய டிசைன்ஸில், எக்ஸாம்பிள் ராபிட், வாத்து, பென்குயின் அப்படின்னு பல டிசைனில் இதை தயாரிச்சிருக்காங்கங்க. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கடைசியாக சாக்லேட்ஸ் எவ்வளோ ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் அமெரிக்காவில் புதுவிதமான சார்கோல் ஐஸ்கிரீம்னு ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இதை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய சார்கோல் அவங்க சாப்பிடும்போது பல்லில் பட்டு பல்லில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பல விதமான சாக்லேட்களையும் ஐஸ்கிரீம்களையும் ஃபேக்டரியில் தயாரிச்சாலும் நம்ம ஊர் தாத்தா கையால் செய்யக்கூடிய ஜப்பு மிட்டாய் கூட வருவாங்க. அவங்க தேல், செயின், மோதிரம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வடிவத்தில் இன்ஸ்டண்டாக உடனே செஞ்சு கொடுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. எதுக்கும் ஈடு இணையாகாதுங்க. ஓகே விவாஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் தட்டி விடுங்க.